Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வினை விதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தூத்துக்குடி தந்த பாடம் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இந்த போலீஸ் அதிகாரிகள் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, அவங்க மேல கொலைகேஸ் போடணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். முதலமைச்சர் அவர்களே, நீங்க போகல, ஓபிஎஸ் அனுப்பிவிட்டு இதை வாங்கி கட்டிக்கிட்டு திரேஸ்வரத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துருங்க பாப்போம். நெருப்பா இருக்காங்க ஜனங்கள், எரிமலையா வெடிப்பாங்க. தெரிஞ்சு மோடி பாக்கெட்டுக்குள்ள இவன் இருக்கானா, இவன் பாக்கெட்டுக்குள்ள மோடி இருக்காரான்னு எனக்கு தெரியாது. நான் திறப்பேங்கிறான், நான் இன்னைக்கு சொல்றேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர், தமிழக உரிமை போராளி, எனது ஆர்வீர் சகோதரர் வேல்முருகன் அவர்களை நெருக்கடி நிலை காலத்தில் கூட நாங்கள் கைது செய்யப்பட்ட போது இப்படிப்பட்ட கொடுமையாக காவல்துறை நடந்ததில்லை. அந்த விதத்தில் ஈவு இரக்கம் இல்லாமல் மனித உரிமை மாண்புகள் அனைத்தையும் சிதைத்து மிக கொடூரமாக நடத்தியிருக்கிறார்கள். 25ஆம் தேதி அன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் இறங்கும் பொழுது விமான நிலையத்துக்குள்ளேயே காவல்துறை கண்காணிப்பாளரும் அதிகாரிகளும் வந்து உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற போது நான் உடனே தொடர்பு கொண்டு காவல்துறை அதிகாரியிடம், எல்லாரையும் போல அவரையும் அனுமதியுங்கள், அவர் காயப்பட்டவர்களை பார்க்க வந்திருக்கிறார், அனுமதியுங்கள் என்றேன். முரளி ரம்மா நல்ல அதிகாரி, நான் தப்பா சொல்ல, நீலகிரியில் இருந்தாரு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு மேலே இருந்து டிஜிபி இருக்கிறார், சிறைக்கு செல்ல வேண்டிய டிஜிபி, அவங்க உத்தரவுல அவங்க விடல. அப்ப வேல்முருகன் கேட்கிறார், என்ன ரிமாண்ட் பண்ணுங்க உள்ள அலுவலர்கள் அவரை. அதுக்கு பிறகு 3 மணிக்கு அங்க கைது செய்து அங்க வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் உள்ள அரிப்பி வெளியையும் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒரு கட்டாந்தர அதில் வச்சிருக்கிறாங்க. உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, விடியக்கால வரைக்கும் அவருக்கு தண்ணீர் உணவு எதுவும் கொடுக்கல. விடியக்கா அவர் கூட இருக்கவங்களுக்கு மற்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மற்ற அமைப்புகள், தெகலான் பார்க்கவே ஆட்கள், அதே போல் வழக்கறிஞர்கள் பாவேந்தன், பார்வேந்தன், மில்டன், இவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க, பார்க்க விடலை. இவர்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்த பிரெட்டு இதையெல்லாம் அந்த ஒரு இன்ஸ்பெக்டரு பிச்சு மண்ணில் எரிஞ்சிருக்காரு. இவர் கூட இருந்தவங்களுக்கு கொண்டு வந்தது விஜயகுமாருங்கிற புதுக்கோட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர், மிருகத்தனமாக நடந்திருக்காரு, ரொம்ப மோசமாக திட்டியிருக்கிறாரு. அவரை மனித உரிமைகளின் அடிப்படையில் ஒரு கைதிக்கு என்ன விதத்தில் வழக்கறிஞர் தொடர்பு கொள்ள அனுமதி கொடுக்கணும், உறவினர்களை தொடர்பு கொள்ள அனுமதி கொடுக்கணும், எதுவும் கொடுக்கல. அங்கேருந்து கொண்டு வர்றாங்க, எங்கே விக்கிரவாண்டியில் ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன நடந்தது, அந்த டோல்கேட்கார பூட்டு போட்டு வச்சுக்கிட்டான் வேல்முருக வராருன்னு, போலீஸ் செய்யலை, அவன் பூட்டு போட்டு வச்சுக்கிட்டான், அது அக்கிரமம். அவன் பூட்டு போட்டுட்டு உள்ள வச்ச உடனே பூட்டை உடைச்சிருக்காங்க, இதுதான் நடந்தது. வேல்முருகன் அந்த இடத்துல பின்னாடி வண்டியில் உட்கார்ந்துருக்கார், அவர் இதில் அவருக்கு வந்ததாகவோ அவர் கையில் ஆயுதம் இருந்ததாகவோ சிசிடிவியில் காட்டு, வேல்முருகன் அரசியலை விட்டே வெளியே போயிடுவார். அவர் எதுவும் செய்யலை. பூட்டு போட்டு எப்படி வைக்கலாம், டோல்கேட்கார பெரிய பூட்டை போட்டு அதை உடைச்சிருக்காங்க, நான் இருந்தாலும் உடைப்பேன். டோல்கேட்கார எப்படி பூட்டு போடலாம் மெயின் ரோட்டில், இதன் பிறகு இவர் அந்த அந்த டோல்கேட்காரங்கிட்ட வெள்ளத்தாளில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க, கையெழுத்து வாங்கி கையில் இரும்பு குழாயோடு வந்து வேல்முருகன் அடித்து உடைத்தார் அப்படின்னு அந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. அயோக்கியத்தனம் அது. வெள்ள அந்த 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 டோல்கேட்டில் யார் பேரில் கையெழுத்து வாங்கியிருக்காரோ அவன், நான் ஒன்றுமே எனக்கு தெரியாது, என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அதன் பிறகு வந்து இவங்க அஃபீஷியலாக அங்கே உளுந்தூர்பேட்டை தான் ஜூரிஸ்டிக்ஷன், அந்த மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு அப்பீர் அலோவ் பண்ணி அப்பீர் ஆகிருக்கணும். இவங்க கொண்டு போய் திருக்கோயிலூரில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட மறுநாள் விடிய மறுநாள் பகல் 3 மணிக்கு 22 மணி நேரம் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க விடலை, யூரின் பாஸ் பண்ண விடலை, காலா பிரேச்சருக்கு விடலை, 22 மணி நேரம் தண்ணீர் குடிக்க விடலை,
சிறுநீர் கழிக்க அனுமதிக்கல. இந்த கொடுமையினால் தான் அவர் சாப்பிட மாட்டேன் வந்து இன்று நாலாவது நாளாக ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. நான் அவர்கிட்ட சொன்னேன், பிபி சிங் வந்து பாம்பேயில் ஒரு போராட்ட களத்துக்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தார், நாலு நாள் தண்ணீர் குடிக்கல, ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆனது அதில் தான். பிபி சிங் உயிரிழந்தது நாலு நாள் தண்ணீர் குடிக்காமல் இருந்த போராட்டம் தான். நான் என் ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்தது காரணம், தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் வளர வேண்டிய ஒரு தலைவர், வளர்ந்து வருகிற ஒரு தலைவர், ஜாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செக்குலார் லீடர், தமிழீழத்துக்காகவும் தமிழக வாழ்வு வாழ்முறைகளுக்காகவும் தமிழக சுற்றுச்சூழலை காக்க போராடுகிற ஒரு இளைஞனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். வெறும் உண்ணாவிரதம்னா கூட நான் பயந்துருக்க மாட்டேன். தண்ணீர் குடிக்கலன்னா ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ நாலு நாளாக அவர் தண்ணீர் குடிக்கலை, இப்போ ஆஸ்பத்திரி ஒன்றி காட்ட சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப வற்புறுத்தி சொல்லி கண்டித்து ஒரு டம்ளர் மோர் கொடுத்தேன். சூப்பரண்டு டிஐஜி எல்லாம் இருந்தாங்க, எவ்வளவோ சொன்னார், உங்கள் ஹெல்த் முக்கியம், போராடுவோம், சிறைக்குள்ளே வந்து உடலை நம்ம அழிச்சுக்கிடக்கூடாது, வெளியிருந்து போராடுவோம் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார். ஒரு பிரெட்டும் ஒரு டம்ளரு அவங்க கொடுத்த மோரும் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டார். ஆனால் நடைபெற்ற அக்கிரமமான செயல்களுக்கு கண்டன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், தெஹலான் பாக்கமி நாளைக்கு. அதில் எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும், நான் நிகழ்ச்சிகளில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன், எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு கொடிகளோடு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இதில் வழக்கறிஞர்களை சந்திக்க அனுமதிக்கல. இது வந்து எமர்ஜென்சியை விட கொடுமையாக 22 மணி நேரம் சித்திரவதப்படுத்துற மாதிரி பண்ணதுனால ரோசக்காரனாகிய வேல்முருகன், நான் தண்ணீர் ஒரு துளி அருந்த மாட்டேன், நான் திலீபனை போல் தண்ணீர் அருந்தாமல் சாக தயார் என்று அவர் இருந்திருக்கிறார். இந்த நாலு நாள்லயே அவர் ஹெல்த் இப்ப பாதிச்சிருக்கும், இப்ப மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொல்லி இருக்கிறார். இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர் மீது வழக்கு தொடுக்கின்ற விதத்திலே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். பொய் கேசுங்கிறது போட்டது பொய் கேசு. இன்னொன்று சொல்லிடுறேன் போலீஸ் அதிகாரிகளுக்கு, வேல்முருகனை எப்படியாவது குண்டாசில போட்டுடலாமான்னு யோசிக்கிறதாக எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நான் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வினை விதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள், தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள், அநீதிக்கு மேல் அநீதி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு போராடுகிற எங்கேயாவது வன்முறையை இதுவரைக்கு தூண்டிவிட்டு எதிலையாவது வேல்முருகன் ஈடுபட்டதுண்டா சொல்லு. அவர் போய் கையில் ஒரு கம்பெடுத்து அடிச்சாரு அல்லது அடிங்கன்னு சொன்னாரு, ஒரு ஆதாரம் உண்டா உனக்கு? நீ குண்டா சாய்க்க போட்டேன்னு சொன்னா மொத்த தமிழகத்தில் உள்ள ஜனநாயக இடதுசாரி சக்திகள் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்ட களம் நடக்கும். தூத்துக்குடி தந்த பாடம், மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எத்தனை பிணம் இருக்குன்னு சரியா தெரியல, அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. இதில் எச்சரிக்கை செய்யாமல் வானத்தை பார்த்தாலே அவங்க சுடல, எல்லாம் தொண்டையை பார்த்து நெஞ்சை பார்த்து நெத்திய பார்த்து குறி பார்த்து அவங்க வந்து லென்ஸ் வச்ச ஸ்னைப்பர் கண்ணை வச்சு சுட்டுருக்கானுங்க, ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மாதிரி சுட்டுருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் பதவி விட்டு விலகணும். இந்த போலீஸ் அதிகாரிகள் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அவங்க மேலே கொலைக்கேஸ் போடணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து அங்கே நோய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றவங்களை பார்க்க போகிறாங்களா? உள்ளே போக சொல்லுங்களேன் திரேஸ்வரத்துக்குள்ளே. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் போகல, ஓபிஎஸ் அனுப்பிவிட்டு இதை வாங்கி கெட்டிக்கிட்டு திரேஸ்வரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்க பார்ப்போம். மக்கள் உங்களை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, உங்கள் முகதரிசனம் பார்க்கணும்னு ஜனங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க தூத்துக்குடியில். நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க பார்ப்போம். வேல்முருகம் மேலே நீ குண்டாஸ் போட நினைச்ச உனக்கு அழிவு தான் காரணம். லேசில் விட மாட்டோம். ஒருவனுடைய மனித உரிமையை பறித்தால் ஒட்டுமொத்தமாக இதென்ன பாசிச ஆட்சியா, இதென்ன சர்வாதிகார ஆட்சியா? இதற்கு ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நாட்கள் இன்றைக்கு அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது,
துளி நீரும் பருகாமல் இருந்ததற்கு காரணம் காவல்துறை அவரை மிருகத்தனமாக நடத்தியதுதான் காரணம். அவர் உடல் நலத்துக்கு கேடு ஏற்பட்டதற்கு அதிமுக அரசினுடைய காவல்துறை தான் காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். சிறை அதிகாரிகள் மிக கண்ணியமாகவும் மனிதநேயத்துடனும் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு கொள்கை முடிவெடுத்து விட்டார். பின்னர் அவரிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நம்மிடம் உடல் வலிமை இருந்தால்தான் தொடர்ந்து போராட வேண்டும் என் போன்றவனுக்கெல்லாம் வயசு கொஞ்சம் அதிகமாயிருச்சு, உன்னை போன்ற இளைஞர்கள் இன்னும் போராட வேண்டிய எவ்வளோ காலம் இருக்கு, தம்பி நீ உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த உண்ணாவிரதத்தை முடிக்க வச்சேன். ஆனால் இது மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும், ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களிடம் இதை சொல்லுகிறேன் சார். வேற சப்ஜெக்ட் போட போட சார், அதிருப்தி இல்ல, நெருப்பா இருக்காங்க ஜனங்கள், எரிமலையா வெடிப்பாங்க, தெரிஞ்சுக்கும். மோடி பாக்கெட்டுக்குள்ள இவன் இருக்கானா இவன் பாக்கெட்டுக்குள்ள மோடி இருக்காரான்னு எனக்கு தெரியாது. நான் திறப்பேங்கிறான், நான் இன்னைக்கு சொல்றேன், நீ கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போன தடவை மாதிரியே சரி கட்டி ஆர்டர் வாங்கினாலும் எங்க மண்ணில் தான் இருக்கு. நாங்க இனி போராட கலெக்டர் ஆஃபீஸ் போக மாட்டோம், அதைத்தான் நான் 28-ஆம் தேதி அறிவித்தேன். ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி லட்சம் பேர் திரளுவோம், ஆலையை அடிச்சு உடைச்சு நொறுக்குவோம், நீ சுடலா பார்ப்போம். சார், இயல்பாக நடக்க எல்லாவற்றையும் பேசுறேன் பேசிட்டு உங்களை பழைய நம்பர் தானே, உங்களை இருக்குமா, உங்களை இருக்குமா, பையன் பேர் என்ன? நான் இப்ப பேசிட்டு உங்களை இருக்கேன். வெள்ளூர் கேக்குறீங்களா மெட்ராஸ் கேக்குறீங்களா? நாளைக்கு போராட்டம் நிறைய பேர் சொன்னாரா? ரொம்ப நன்றி. நான் என்ன சார்